கொரோனா 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 எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேச்சு. 10 நாள் 20 நாள் வீட்டில் இருந்தால் போதுமா, கொரோனா போயிடுமா, என்ன கவர்மெண்ட் இது இப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். December 2019 சைனாவில் வூஹான் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு வைரஸ் பரவுது. 2 நாள்லேயே கேசஸ் டபுளாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் ரிலேட்டட் கொரோனா வைரஸ் 2 நேம் பண்ணுறாங்க. இது காஸ் பண்ணுற டிசீஸ் கோட் COVID-19. எல்லாரும் சிம்பிளா கொரோனா வைரஸ்னு கூப்பிடுறாங்க. இந்த கொரோனா வைரஸ் நமக்கு வந்தா என்ன பண்ணும், நாம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கோம். இது டென்டிஸ்ட்ரியின் தமிழ், நான் உங்க டாக்டர் ஹரிஷ். வைரஸ்ன்றது மரபணுக்களையும் புரத சக்தியையும் உள்ளடக்கிய ஒரு பந்து. இது ரெட்டிப்பாக அதுக்கு ஒரு உயிருள்ள செல் தேவை. கொரோனா சர்ஃபேஸ் மூலமாகவும் பரவும். ஆனா இந்த வைரஸ் எவ்வளவு நேரம் வெளியே உயிரோட இருக்கும்னு இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் இல்ல. இந்த வைரஸ் மெயினா எப்படி பரவுதுன்னா, டிராப்லெட் இன்ஃபெக்ட். யாராவது இரும்பும் போது அல்லது உடம்பு சரியில்லாதவங்களை தொட்டுட்டு அப்படியே நாம நம்ம முகத்தையோ மூக்கையோ தொடும் போது பரவுது. இது மூலமா வைரஸ் உங்க உடம்புக்குள்ள நுழையுது, மெதுவா ஆழமா ஊடுருவுது. இதோட முக்கியமான இலக்கு உங்க குடல், கல்லீரல், நுரையீரல், அங்கெல்லாம் தான் இதோட ஆக்ஷன் மோசமா இருக்கும். வெறும் சில கொரோனா வைரஸ் பார்ட்டிகல்ஸ் என்டர் ஆனா கூட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நம்ம நுரையீரலை சுத்தி லட்சக்கணக்கான எபிதீரியல் செல்ஸ் இருக்கும். இது உங்க உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகளுக்கும் என்டர் ஆகிற கிருமிகளுக்கும் நடுவுல பார்டர் மாதிரி செயல்படும். கொரோனா குறிப்பிட்ட ரிசெப்டர்ல தன்னை இணைச்சுக்குது, தன்னோட மரபணுவை உள்ள செலுத்துது. உள்ள இருக்கிற செல்ஸ் இது வைரஸ்னு தெரியாம அது கொடுத்த ஆர்டர்ஸ் நிறைவேற்றுது. சிம்பிளான ஆர்டர்ஸ், காப்பி ரீஅசம்பிள். அந்த செல் அந்த வைரஸோட காப்பிஸால நிரம்பப்படும். கடைசியில செல் ஃபுல்லா வைரஸோட காப்பிஸ் நிரம்பும் போது அந்த வைரஸ் ஒரு ஃபைனல் ஆர்டர் கொடுக்கும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். இப்போ அந்த செல் அப்படியே கரைஞ்சிடும். உள்ள இருந்த எல்லா வைரஸ் காப்பிஸும் வெளியே வந்து அடுத்தடுத்த செல்ஸை இன்ஃபெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த வகையில அந்த வைரஸோட எண்ணிக்கை எக்கச்சக்கமா ஆகிடும். ஏறக்குறைய 10 நாள்ல லட்சக்கணக்கான செல்ஸ் டேமேஜ் ஆகிடும். கோடிக்கணக்கான வைரஸ் நுரையீரல்ல தங்கிடும். இது வரைக்கும் கொரோனா உங்களுக்கு செஞ்ச பாதிப்பு வெறும் ட்ரையல் தான். நெக்ஸ்ட் தான் அதோட மாஸ்டர் மூவ். அதுதான் உங்க சொந்த எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு எதிராக திருப்புறது. உங்க இம்யூன் சிஸ்டம் எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடியதோ, கண்ட்ரோல் இல்லாம போகும்போது அதே அளவுக்கு உங்களை அழிக்கக்கூடியதும் கூட. இந்த வைரஸ சண்டை போட உங்க இம்யூன் சிஸ்டம் இறங்கும் போது கொரோனா வைரஸ் அதையும் இன்ஃபெக்ட் பண்ணி குழப்பிடும். செல்ஸுக்கு கண்ணு காது வாயெல்லாம் இல்ல. ஒரு செல் இன்னொரு செல் கிட்ட பேசுறதுக்கு சைட்டோகைன்ஸ் சொல்லப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரோட்டீன்ஸ் மூலமா தான் பேசிப்போம். கிட்டத்தட்ட எல்லா இம்யூன் ரியாக்ஷனையும் கட்டுப்படுத்துறது இதுதான். கொரோனா வைரஸ் இந்த இன்ஃபெக்டட் இம்யூன் செல்ஸ் அளவுக்கு அதிகமா தூண்டி விட்டுரும். விளைவு, நம்மளை காப்பாற்ற வேண்டிய இந்த செல்ஸ் வைரஸ்க்கு பதிலா நம்ம ஓன் செல்ஸையே சாகடிக்க ஆரம்பிக்கும். இதோட விளைவா எக்கச்சக்கமான இம்யூன் செல்ஸ் ரிலீஸ் ஆகி நம்ம எதிர்ப்பு சக்தியை நம்மளை எதிர்க்க ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட 2 இம்யூன் செல்ஸ் தான் இதுக்கு காரணம். 1 நியூட்ரோபில்ஸ். இது எல்லாத்தையும் சாகடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். நம்ம செல்லையும் சேர்த்து இது ஆட்டத்துக்கு வந்ததும் சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணிடும். எதிரிகளோட சேர்த்து அதோட நண்பர்கள் பல பேரையும் கொண்டுடும். அடுத்து நம்ம தலைவர் கில்லர் டி செல். இது பொதுவாகவே இன்ஃபெக்ட் ஆன செல்லு கிட்ட போய் சூசைட் பண்ணிக்க சொல்லும். டிஸ்மேண்டில் யுவர் செல்ஃப் சிட்டி, அது மாதிரி. நம்ம தலைவரே கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நல்லா இருக்கிற செல்லு கிட்டையும் போய் இதே பண்ணி விட்டு வந்துருவார். அதிகமான இம்யூன் செல்ஸ் வர வர டேமேஜும் அதிகமாகும், நம்ம லங் செல்ஸும் அதிகமா சாகும். இதனால நம்ம நுரையீரல் நிரந்தரமான செயலிழப்புக்கும் போகலாம். நிறைய தருணங்கள்ல நம்ம இம்யூன் சிஸ்டம் மெதுவா கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். இன்ஃபெக்ட் ஆன எல்லா செல்ஸையும் சாகடிச்சு இன்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ண வைரஸையும் வெளியே தள்ளிடும். உடம்பும் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். கொரோனாவால பாதிக்கப்படுற முக்காவாசி பேருக்கு ரொம்ப லேசான நோய் அறிகுறிகளோட சரியாயிடும். மீதி இருக்கிறவங்க மோசமான அல்லது கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போக வாய்ப்பு இருக்கு. சரியான சதவீதம் இன்னும் தெரியல, ஆனா இது கண்டிப்பா சாதாரண சளியை விட மோசமா தான் இருக்கும். சில கேசஸ்ல நுரையீரலோட லட்சக்கணக்கான எபிதீலியல் செல்ஸ் செத்துருது. இதனால நுரையீரலுடைய பாதுகாப்பு கவசம் செயலிழக்குது. அப்படின்னா ஆல்வியோலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சின்ன காற்று பைகள் பாக்டீரியாவால பாதிக்கப்படுது. இது பொதுவா பெரிய பிரச்சனையா இருக்கிறது இல்ல, ஆனா நோயாளிகள் மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு செயற்கை சுவாசம் கொடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. நம்ம இம்யூன் சிஸ்டம் வார கணக்குல சண்டை போட்டு அநேகமான ஆன்டிவைரல் ஆயுதங்களை ரெடியாக்கி களைச்சு போயிருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு எக்கச்சக்கமான பாக்டீரியா மல்டிப்ளை ஆகும் போது இது ஒரு கடினமான டாஸ்கா மாறிடுது. இந்த பாக்டீரியா ரத்தத்துல கலந்து உடம்பு பூரா பரவிடுது. இது நடந்தா மரணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கொரோனாவை கலிஜரத்தோட ஒப்பிடுறாங்க, ஆனா கொரோனா அதை காட்டிலும் ஆபத்தானது. என்னதான் நம்ம கிட்ட கரெக்டான நம்பர்ஸ் இல்லாட்டியும் நடக்கிறத வச்சு பாக்குறப்போ பரவுறதும் பாதிப்பும் சளிஜரத்தை விட கொரோனாக்கு அதிகம்னு கண்டிப்பா சொல்லலாம். கொரோனா மாதிரியான பேண்டமிக்கு 2 தன்மை இருக்கு. 1 ஃபாஸ்ட், இன்னொன்னு ஸ்லோ. ஃபாஸ்ட் பேண்டமிக் ரொம்ப கொடூரமா இருக்கும், உயிரிழப்பும் அதிகமா இருக்கும். ஸ்லோ பேண்டமிக் வரலாற்றுல ஒரு இடமே பிடிக்காது. மோசமான விஷயம் என்னன்னா, ஃபாஸ்ட் பேண்டமிக்ல எக்கச்சக்கமான பேரு ஒரே டைம்ல இன்ஃபெக்ட் ஆகுறது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏற்பாடுகள் கிடையாது. இது ஏன் கேட்டது, நான் முன்ன சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் பேண்டமிக்ல நிறைய பேர் ஒரே சமயத்துல நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. இன்ஃபெக்ட் ஆகுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா போகும்போது நம்ம மருத்துவத்துறைக்கு இதை சமாளிக்க பெரிய கஷ்டமா இருக்கும். சமாளிக்க போதுமான மருத்துவர்கள், செயற்கை சுவாச கருவி, அது போன்ற பொருட்கள் நமக்கு தேவையான அளவுல இருக்காது. மக்கள்ல பலர் சிகிச்சை பெறாமலே செத்துருவாங்க. இது போக மருத்துவத்துறையில இருக்கிறவங்களே பாதிப்படையும் போது நிலைமை இன்னும் மோசமாகும். இந்த நிலைமை நடந்துச்சுன்னா சில கேவலமா
முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் யூஸ் இருக்காது அப்படின்ட்டு. இதனால மக்கள் இறந்து போற எண்ணிக்கை கணிசமா உயரும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து இதை ஸ்லோ பேண்டமிக்கா மாத்தணும். ஒரு பேண்டமிக்க ஸ்லோ பண்ண அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும், குறிப்பா ஆரம்ப கட்டத்திலேயே. சோ தட் நோய்வாய்ப்படுற எல்லாரும் சிகிச்சை பெறணும், ஹாஸ்பிட்டல்ஸால சமாளிக்க கூடிய அளவுக்கு பேஷன்ஸ் இருக்கணும். கொரோனாக்கு வேக்சின் இல்லாத காரணத்தினால நாம சில முடிவுகள் எடுத்து ஒரு சோசியல் வேக்சினா செயல்படணும். அது சிம்பிளான ரெண்டே விஷயம் தான், நோய் வராம நம்மள பாதுகாப்பது, வந்த நோயை பிறருக்கு பரப்பாமல் இருப்பது. என்னதான் சின்ன புள்ளத்தனமா தெரிஞ்சாலும் கை கழுவுறது தான் இந்த வைரஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு சிறந்த வழி. சோப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயுதங்கோ, கொரோனா வைரஸ் சுத்தி இருக்கிற லேயர் வெறும் கொழுப்பு தான். சோப் இந்த கொழுப்பை உடைச்சு அந்த வைரஸ செயலிழக்க வச்சிடும். அது போக இது உங்க கையை வழுவழுப்பாக்கி கை கழுவும் அசைவுகள்ல வைரஸ தள்ளி விட்டுரும். கரெக்டா எப்படி கை கழுவுறதுனா, நீங்க இப்போதான் மிளகாவை கட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ உங்க கான்டாக்ட் லென்ஸ போடணும், அப்ப எப்படி கை கழுவீங்களோ அப்படி கழுவும். அடுத்தது சோசியல் டிஸ்டன்சிங். இது சந்தோஷமான அனுபவம் இல்லதான், ஆனா இந்த சமயத்துல நாம பின்பற்ற வேண்டிய ஒண்ணு. உங்களால வீட்டுல இருக்க முடியும்னா தயவு செஞ்சு வீட்டுல இருங்க. இந்த சமுதாயத்தோட செயல்பாட்டுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க செய்யற பெரிய ஹெல்ப் இதுதான். டாக்டர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், பேங்க் ஆபீசர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ், கேஷியர்ஸ், நாம இவங்க எல்லாரையும் தான் நம்பி இருக்கோம். அவங்க எல்லாரும் நமக்கு நோய் வரக்கூடாதுன்னு நம்மள நம்பி இருக்காங்க. குவாரண்டைன் அப்படின்றது கேட்க வேணா நல்லா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நல்லா இருக்காது தான், ஆனா இது நமக்கும் நம்மளை காப்பாத்துறதுக்காக ரிசர்ச்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப குரூஷியலான எக்ஸ்ட்ரா நேரத்தை கொடுக்கும். சோ உங்களை குவாரண்டைன்ல வச்சா அது ஏன்னு புரிஞ்சுகிட்டு மதிப்பு கொடுங்க. இது எதுவுமே ஜாலியான காரியம் கிடையாது, ஆனா இந்த உலகத்துக்கு இந்த தருணத்துல தேவையான ஒண்ணு. ஒரு பேண்டமிக் எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எப்படி கையாண்டோம் அப்படின்றதுலதான் இருக்கு. அது ஃபாஸ்டா மலமலன்னு ஸ்டார்ட் ஆனா மோசமா முடியும், ஸ்லோவா ஸ்டெடியா கட்டுப்படுத்தணும்னா பரவாயில்லாம முடியும். கொரோனா வைரஸோட இந்த ஸ்டேஜ்ல எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. கொரோனா வைரஸை விட ஃபாஸ்டா இன்னொரு விஷயம் பரவும், அதுதான் வதந்தி. இந்த சீரியஸான சிச்சுவேஷன்லயும் விளையாட்டுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் வதந்திகளை பரப்பாதீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, டென்டிஸ்ட்ரியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திப்போம். நான் உங்க டாக்டர் ஹரிஷ், கற்போம் கற்பிப்போம்.